ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் செகண்ட் டைப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் நம்ம ஃபஸ்ட் டைப்பில் பண்ணது. ஸோ ஒரு பேசிக்காக ஒன் லேயர் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இது. அந்த வீடியோ யாராவது செய்கிறது பார்க்கல அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் இந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஒன் லேயர் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ். இதிலே நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒன் லேயர் மட்டும்தானே இருக்குது. ஸோ அதனால் இதில் சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம இன்னொரு ஆல்பம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி செகண்ட் டைப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதோடய சைஸஸ்லாம் இது தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பாக்ஸோட சைஸ் வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறதுனால 8 சென்டிமீட்டர் வந்து எடுத்திருக்கோம். சென்டர் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு புக்கு நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த புக் பேஜஸ் மாதிரி நம்ம சார்ட்டில் கட் பண்ணி ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஆல்பம் டைப். நான் வந்து 4 பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 8 பேஜஸ் வந்து வரும். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் பண்ணும்போது ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்குது. எனக்கு ஒன் லேயர்லேயே எல்லா ஃபோட்டோஸும் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் நான் பிளாக் கலர் ஸ்கெட்சில் வந்து எழுதிட்டு அதை கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாமே நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற திங்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா எந்த ஸ்டிக்கர்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நம்மளே கையிலே வந்து எழுதிட்டு அதை வந்து கட் பண்ணி ஒட்டுறது, ஹார்ட்டின் ஷேப் அந்தது எல்லாமே நான் ஸ்கெட்சிலேயே கலர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இந்த மாடல் எல்லாருமே வீட்டில் எல்லாருமே பண்ணிக்க முடியும். அந்த ஆல்பமில் வைக்க ஒவ்வொரு பேஜஸ்க்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் நல்லாயிருக்குன்றதுக்காக ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் ஷேப் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆல்பம் ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஆல்பமில் ஃபோட்டோஸ் வைக்கிறவங்க வச்சுக்கலாம், இல்லாட்டி ஏதாவது கோட்ஸ் எழுதணும், அவங்களுக்கு ஏதாவது நான் ஒரு லைன்ஸ் மாதிரி எழுதணும்னு நினைக்கும் போது இந்த லைன்ஸ்லாம் எழுதுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுறது பார்த்தாலே தெரியும். ஸோ சிம்பிளாக தான் நம்ம பண்ணுறோம். ஹார்ட்டின் ஷேப் எல்லாமே வந்து நான் சார்ட்லேயே வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இது எல்லாமே ஆல்ரெடி அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒயிட் ஷீட்டோட சைஸ் வந்து நம்ம 8 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம். ஸோ உள்ளே இருக்கிறது எல்லாமே 7 சென்டிமீட்டர். அதுலேருந்து ஒரு சென்டிமீட்டருக்கு சின்ன சைஸாக வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அந்த ஆல்பமில் வைக்க சைஸ் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாடல்லாம் நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் செய்யும்போது காமிச்சிருக்கோம். ஸோ வீடியோஸ் ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் பார்க்கல அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஸ்க்ராப் புக்கில் வைக்கிறது, இது ஸ்க்ராப் புக், மினி ஸ்க்ராப் புக் மாடல் தான். ஸோ இதில் வைக்கிறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்ம டைம் வந்து சேவ் பண்ணுற மாதிரியான சின்ன சின்ன திங்ஸ் வச்சு தான் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்க அந்த குட்டி குட்டி ரெக்டாங்கிள் ஷேப் அதில் எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து நான் அந்த ஒயிட் கலர் விட்டுருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஒரு மினி ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆல்பத்தில் ஒவ்வொரு ஃபோட்டோஸாக நம்மளோட மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த ஆல்பம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம்.
இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஆல்பமாகவும் வச்சுக்கலாம். எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே அதை எடுத்து பார்க்குற மாதிரி, அந்த ஆல்பத்தையே தனியாக எடுத்து பார்க்குற மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை நான் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ்லேயே இதை ஃபிட் பண்ணுறேன், ஒட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்களானும் ஒட்டி வச்சுக்கலாம். நான் வந்து இதை அப்படியே எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் ஒட்டி தான் வைக்க போகிறேன். ஸோ அவங்க எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணவுடனே அந்த ஆல்பம்லாம் அப்படியே விரிஞ்சு உள்ளே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் வரும். அவங்க வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுறவங்க ஒவ்வொரு பேஜஸாக பார்த்துட்டு அவங்களோட மெமரிஸை வந்து ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாடல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்களே உங்கள் கையால் செஞ்சு இதை கிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.